தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகர்களாக இருந்த பலரும் நிதி பற்றாக்குறையால் மருத்துவ செலவிற்கு கூட பணமில்லாமல் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இவர்களது உடல்நிலை குறித்து சோசியல் மீடியாவில் செய்தி பரவிய பிறகுதான் பலரின் உதவிகளும் கிடைத்தது. அந்த வகையில் தற்போது போண்டாமணி நிலை பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. போண்டாமணி தற்போது மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்தான செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. அதோடு பிரபல நடிகர் பெஞ்சமின் போண்டாமணிக்கு உதவுமாறு கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் போண்டாமணியை நேரில் சந்தித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரின் உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்த தகவலையும் கேட்டறிந்து கொண்டார். பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நகைச்சுவை நடிகர் போண்டாமணிக்கு சிறப்பு சிகிச்சை அளித்து வருவதாகவும் நாளை முதல் டயாலிசிஸ் சிகிச்சை துவங்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதோடு அவரது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உறுப்புதான ஆணையத்தின் மூலமாகவோ சிறுநீரகம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் அனைத்தையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.